ஊரக உள்ளாட்சி தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டுமென்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ். விவரம் வணக்கம் கார்த்திகா. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டதை அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் வந்து உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அக்டோபர் 6 மற்றும் 9 தேதிகளில் வந்து 2 கட்டங்களா தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கடந்த 13 தேதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. ஸோ செப்டம்பர் 15 தேதி முதல் 22 தேதி வரை வேட்புமனுகள் பெறப்படும் என்றும் அக்டோபர் 12 தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அக்டோபர் 16 தேதிக்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற ஆணையம் வந்து தெரிவித்துள்ளது. மட்டுமே நடைபெறும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை வந்து 2 கட்டங்களாக நடத்துவது வந்து சட்டவிரோத செயல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த போது கடந்த காலத்துல வந்து திமுக வந்து அதிகப்படியான இடங்களை வெல்வதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த அதுக்கான சாட்சி கூறுகள் இருக்கு. அதனால வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மனுவை வந்து பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கூறிக்கப்பட்டிருந்தது. அதுல குறிப்பா வந்து மத்திய அரசு பார்வையாளர்களை வந்து நியமிக்க வேண்டும், சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வேண்டும், முழுக்க முழுக்க சிசிடிவி பதிவு செய்யப்பட வேண்டும், ஸ்ட்ராங் ரூம்கள் வந்து சர்வேலன்ஸ் இருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வந்து அந்த மனுவில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோட மனுவை வந்து பரிசீலிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. ஸோ இதுவரை பதிலளிக்காமலே இருப்பது தவிர அவர்களுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஸோ இந்த நிலையில் இந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு வந்தப்ப மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த விளக்கங்களை வந்து ஏற்க மறுத்த நீதிபதிகள் இது சரியான போதுமான விளக்கங்கள் அல்ல அல்ல என தெரிவித்து மீண்டும் வந்து அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து உரிய விளக்கங்களை அளிக்க வந்து உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் வந்து இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அதிமுக தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலகட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளையும் வந்து சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும், வாக்குப்பதிவு தொடங்கி முடியும் வரை வந்து சிசிடிவி மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார். வாக்குப்பெட்டி வைக்கும் அறை, வாக்கு எண்ணும் மையங்களின் விவரங்களை வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், இதுவரை தெரியப்படுத்தப்படாமல் உள்ளது அப்படின்னு தெரிவித்தார். அதே போல வந்து வாக்குப்பெட்டி வைக்கும் அறையின் முகப்பு பகுதி தொடங்கி 4 புறமும் சிசிடிவி வைக்க வேண்டும், ஏனெனில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுவதால் வாக்குப்பெட்டி வைக்கும் அறையை வந்து அக்டோபர் 6 மற்றும் 9 ஆகிய 2 தேதிகளில் திறக்க வேண்டி வரும். ஸோ வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து கண்டிப்பா சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதே போல வந்து வாக்குச்சாவடியை சுற்றி நடக்கும் அசாதாரண சூழலை மட்டும் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிக்குது. ஸோ வந்து அசாதாரண சூழல் எது என்பது வந்து ஒவ்வொரு கட்சியை பொறுத்து மாறுபடக்கூடியது. அதனால வந்து வாக்குச்சாவடியை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களுமே வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதே போல வந்து வெப் ஸ்ட்ரீமிங், அதாவது வெப் ஸ்ட்ரீமிங்கோ சிசிடிவி கேமராவோ பொருத்தப்படாத இடங்கள்ல குறைந்தபட்சம் வீடியோ பதிவாவது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரே ஒரு ஐஏஎஸ் தான் தேர்தல் பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ வந்து ஒரு புகார் எழுற பட்சத்துல ஒரே ஒரு ஐஏஎஸ்ன்றவரு எல்லா இடத்துக்கும் டிராவல் செஞ்சு இந்த புகாரை கேட்டறிய வாய்ப்பு இல்லை. அதனால வந்து ஆர்டிஓ போன்ற கீழ்மட்ட அதிகாரிகளையும் தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது. ஸோ வந்து நேற்று வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப தமிழக அரசோட தலைமை வழக்கறிஞரோட வந்து அதிமுக மூத்த வழக்கறிஞர் வந்து கலந்து ஆலோசிக்கணும், தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறோன்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து அதிமுக தரப்பு ஆதரவான வழக்கறிஞர் வந்து தமிழக அரசு வந்து சில விளக்கங்களை அளித்தார். இருந்தும் வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் உள்ளது, அதை வந்து நீதிமன்றம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். ஸோ தொடர்ந்து வந்து 100% வாக்குப்பதிவு மையங்களையும் வந்து சிசிடிவி வைக்க முடியாவிட்டாலும் சாத்தியம் உள்ள அனைத்து இடங்களையும் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. அதே போல வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் சுமூகமாக நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் எனவும், தேர்தல் நியாயமாகவும் எந்த புகாருக்கும் இடமளிக்காத வகையிலும் நடத்தப்பட வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தொடர்ந்து அதிமுக தரப்பு விளக்கங்களை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்ட தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பு அதிமுகவோட அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்படும். ஸோ முடிந்தவரை எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா வைக்க வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த அனைத்து வாக்குச்சாவடிகளும் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், சுமூகமாக நடத்த அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என உறுதியளித்தனர். ஸோ வந்து தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசோட உத்தரவாதத்தை பதிவு செய்துள்ள நீதிபதிகள் எந்த புகாருக்கும் இடம் வழங்காத வகையில இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டு அதிமுக தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்காங்க கார்த்திகா. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.